நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. நிறைய நெருக்கடி இருக்குங்க, நெருக்கடி இருக்கும். ரஜினி சார் கூட்டு உட்கார வச்சு பேசுவாரு, அவரே உள்ள இறங்குவார். இன்னொன்னு, ரஜினி வந்து ஏற்கனவே ஜெயிலர்ல ஒரு பிரமாதமான ஒரு வழிமுறையை பிடிச்சிட்டாரு, அது வந்து பெரிய படமா வரும். அது அவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க, பட்ஜெட்டு வயசும் சரி, அந்த படத்துக்கு போடுற செட்டு விஎஃப்எக்ஸ் அதுன்னு எங்கேயோ போயிட்டுருக்கு அந்த படம். இவர் வெற்றிமாறனே சொன்னாரா, நீங்கள் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை புலவர் கலியபெருமாளுடைய கெட்டப்பு இது தான் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு நினச்சாங்களான்னு தெரியல. இன்னொன்று வந்து, பேசிக்கலாகவே அஜித்துடைய ஸ்டைல் ஆஃப் இதுக்கு வெற்றிமாறன் எந்த காலத்துலேயும் செட் ஆக மாட்டார், ஏன்னா அவருடைய ஸ்டைலே வேறு. வணக்கம் நேயர்களே, இன்று நம்மோடு வலை பேச்சு அந்தணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தலைவர் 171 லோகேஷ் கனகராஜோட ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதுக்குண்டான ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கும் இப்போ லியோவோட கம்பேர் பண்ணப்படும். ஸோ அப்போ வந்து அவருக்கு இதில் இன்னும் பொறுப்பு ஜாஸ்தி ஆகுதுல்ல சார், அவரோட பொறுப்பு? நிறைய நெருக்கடி இருக்குங்க, நெருக்கடி இருக்கும். ரஜினி சார் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார், அவரே உள்ள இறங்குவார். அப்போ பல அவருக்கு வந்து எவ்வளோ அனுபவம் இருக்குது, அப்போ அவர் உள்ளே உட்காந்து இது பண்ணலாம் அது பண்ணலான்னு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை மோல்டு பண்ணி கொண்டு வருவாங்க. நிச்சயமாக 171 நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 170 வந்து ஆல்ரெடி கேஷ் அண்ட் க்ரூ பயங்கரமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அதுவும் மல்டி ஸ்டாராக தான் அமைய போகுதுன்ற ஒரு பேச்சு அடிபடுது. மலையாளத்துலேருந்து ஒரு பெரிய ஆக்டர் நடிக்க போகிறதா சொல்கிறாங்க, உண்மையா சார்? ஆமாம், நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, ரஜினி வந்து ஏற்கனவே ஜெயிலரில் ஒரு பிரமாதமான ஒரு வழிமுறையை பிடிச்சிட்டாரு. இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து முக்கியமான நடிகர்கள் அதுக்குள்ளே வரும்பொழுது அங்கங்கே அதுக்கு எவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காரு. ஏற்கனவே ரஜினிக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். அதை தாண்டி இவங்களும் இப்போ சிவராஜ்குமார் மாதிரியோ மோகன்லால் மாதிரியோ ஆட்கள் உள்ளே வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அது வேகம் எடுக்குது இல்லை. ஸோ அதனால் நிச்சயமாக அந்த ஃபார்முலாவை கடைபிடிப்பாங்க. இப்போ கமல்ஹாசனோட அடுத்த படம் இப்போ இந்தியன் 2 இப்போ போயிட்டுருக்கு. இந்தியன் 2 வரப்போதா இந்தியன் 3 வரப்போதான்னு தெரியல. அதுக்கடுத்து மணிரத்னத்தோட ஒரு படமும் வினோத்தோட ஒரு படமும் இருக்குது. எது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் இருக்குது? வினோத் படம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 21 பின்னிமில்ல மணிரத்ன படத்துக்கான ஒரு ப்ரோமோ ஷூட் ஒன்று பண்ணுறாங்க. நாங்கள் கூட ஒருவேளை அந்த ஷூட்டிங் தான் போதுங்கிற மாதிரி நினச்சோம், பட் நேற்று விசாரிக்கும் போது இல்லை சார், அது ப்ரோமோ ஷூட்டு தான், அது வந்து நேரடியாக ஷூட்டிங்லாம் ஆரம்பிக்கலை இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது 2024 தான் அதை ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல சூனத் படம் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே சார். கண்டினியூஸாக அவர் லைனப் வச்சுருக்காரு, அது இல்லாமல் பிக் பாஸும் போகிறாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ அடுத்து வந்து தேர்தல் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் தேர்தலில் பெருசாக கவனம் செலுத்தலையோ அரசியலில் கவனம் செலுத்தலையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த முறை வந்து ஒரு திமுகவோட கூட்டணி வைப்பதற்கு ஒரு 99% வாய்ப்பு இருக்குது. நான் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு கோவை தொகுதியில் எம்பி கேண்டிடேட்டாக நிற்கிறார் திமுக சப்போர்ட்டோட, அதனால் நிச்சயமாக அவர் வந்து ஜெயிச்சு டெல்லிக்கு தான் போக போகிறார். ஒருவேளை அந்த கூட்டணியே ஜெயிக்குதுன்னு வைங்க, இந்தியா கூட்டணியே ஜெயிக்குது, நாளைக்கு அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னா நிச்சயமாக கமல்ஹாசன் ஒரு மந்திரி ஆவார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, நடக்கும். அஜித்தோட அடுத்த படத்தோட இயக்குனர் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தகவல் வந்தது. அதை வந்து ஆர்எஸ் இன்ஃபோர்டெயின்மெண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த படம் வந்து வெற்றிமாறனோட இணைந்து பண்ணுறாங்க, ஏன்னா விடுதலை இயக்குனர் அவர் தான். ஸோ அவர் தான் அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, உண்மையாக சார்? இல்லை, அது உண்மை கிடையாது. வெற்றிமாறன்ட்ட கேட்கும்பொழுது கூட அவர் பயங்கரமாக சிரித்ததெல்லாம் தகவல் இருக்குது. ஆனால் நான் சோசியல் மீடியாவில் பார்த்து தான் இந்த தகவலை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நல்லா இருக்கே கேட்குறதுக்கு அப்படின்லாம் சொன்னாரேன். யார் கிளப்பி விட்றாங்கலாம் தெரியல. இன்னொன்று வந்து, பேசிக்கலாகவே அஜித்துடைய ஸ்டைல் ஆஃப் இதுக்கு வெற்றிமாறன் எந்த காலத்துலேயும் செட் ஆக மாட்டார், ஏன்னா அவருடைய ஸ்டைலே வேறு. அவருடைய அந்த எப்படி சொல்கிறது, படப்பிடிப்புக்கு வர்றது, அவருடைய அணுகுமுறை, அது எல்லாமே வேறு. வெற்றிமாறனுடைய அணுகுமுறை வேறு, அதனால் இவருக்கும் அவருக்கும் எந்த காலத்துலேயும் செட் ஆகாது. ஓகே சார். துருவ நட்சத்திரம் லியோவுக்கு ஆப்போசிட்டாக களமிறங்க போகிறதா சொன்னாங்க, ஆனால் இன்னும் தகவல் வரல. லியோ ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓடிட்டுருக்கு. அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்ன தான் பிரச்சனை? இல்லை, அதில் நிறைய பிரச்சனை இருக்குது, பல ஃபைனான்ஸ் பிரச்சனைகள்லாம் இருக்குது, எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அந்த பிரச்சனைகளை வந்து மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது வந்து சால்வ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த படம் வரும். அடுத்து வர போகிற பெரிய படமே அதுவாக தான் இருக்குங்கிறாங்க. இப்போவே அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தவங்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. படம் பார்த்த பல பேருமே கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்ததாச்சு சார், இப்போ வந்தால் அது கரண்ட் ட்ரெண்டுக்கு செட் ஆகிற படம். அதான், ட்ரெண்டுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அது சில படங்கள் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பழைய படமாக போயிடும்,
பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஆபத்து இல்லைங்கிறாங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் வீக் தங்களானோட டீசர் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேஜிஎஃபோட படம் நம்ம பார்த்ததுக்கும் தங்களானோட அந்த லுக் பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்ன சார்ந்த படமாக இருக்க போகுது சார்? அதான் அந்த கோல்டு தங்க வயல் சம்மந்தப்பட்ட கதை தான். அந்த தங்க வயல் உருவாவதற்கு காரணமான பூர்வக்குடி ஒன்று இருக்கும்ல, அவங்க பட்ட வழி தான். இப்போ அங்கே ஆங்கிலேயர்கள் எப்படி அங்கே வர்றாங்க, அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த நில உரிமை போர் இது எப்படி நடக்குது, அதுதான். அது வந்து ஆஸ்காருக்கு அனுப்புறதுக்காக தயாரிக்கப்படுகிற படமாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய பேர் வாங்கி தரணும். தங்களான் வந்து ஏற்கனவே ஷூட் முடிஞ்சிட்டதாகவும், அது வந்து ஓடிடி நிறுவனம் வந்து அதில் சில மாற்றங்கள் செய்ய சொன்னதுனால அது ரீஷூட் போகிறதாகவும் ஒரு தகவல் வந்தது. அது உண்மையா சார்? எப்போவுமே இந்த மாதிரி பெரிய படங்கள் எடுக்கும்பொழுது கடைசியாக பார்த்துட்டு கொஞ்சம் இங்கங்கே நம்ம ரீஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான். அதை ஓடிடி நிறுவனம் பார்த்துட்டு சொன்னிச்சா அல்லது இவங்களாக பார்த்துட்டு முடிவெடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் சில கரெக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. ஓடிடி நிறுவனங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுக்கறது மிகப்பெரிய பாதிப்பாக அமையாதா ப்ரொடக்ஷன் சைடில்? ஏன்னா இப்போ எனக்கு, நான் ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு இந்த சில காட்சிகள் பிடிக்கல, மறுபடியும் ரீஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ஓடிடி அது வந்து ப்ரொடக்ஷனுக்கு மறுபடியும் அந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி தானே கொடுக்கும் காஸ்ட். ஆமாம், அது பிரச்சனை ஆகாதா தயாரிப்பு? அது பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கூட ஆட் பண்ணி போகிறாங்க. சார் நீங்கள் இத்தனை கோடி பேசுனீங்க, எனக்கு இன்னும் இத்தனை கோடி பண்ணுங்க, நாங்கள் அதை பண்ணி தரோம் போகிறாங்க. ஸோ அதனால் அதில் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. சூர்யா வந்து இடையில நிறைய லைனப் வச்சுருந்தார், வாடிவாசலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கங்குவாவாக இருக்கட்டும். ஆனால் இப்போ சூர்யா பற்றின எந்த அப்டேட்டுமே வராமல் இருக்குது. கங்குவா என்ன ஸ்டேஜில் இருக்குது? முடிஞ்சிடுச்சா? விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கங்குவா இன்னும் ஒரு 50 நாள் ஷூட்டிங் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது ஷூட்டிங் பல ஊர்களில் நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்க்குறோம். அது வந்து பெரிய படமாக வரும். அது அவங்க இப்போ எங்கேயோ போயிட்டுருக்காங்க. பட்ஜெட்டு வயசும் சரி, அந்த படத்துக்கு போடுற செட்டு விஎஃப்எக்ஸ் அதுன்னு எங்கேயோ போயிட்டுருக்கு அந்த படம். அதனால் அது வந்து சூர்யா அந்த படத்தில் கமிட் ஆகும்போதே பட்ஜெட்டை பற்றி யோசிக்கலைன்னா சொல்லுங்கள், நான் டேட்டு தரேங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கார். ஏன்னா இப்போ ரொம்ப நாளாக ஞான வேல் கட்டிக்கிட்டே இருக்கார் அவருக்கு. அப்போது இந்த படம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறதுனா நான் டேட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அந்த படத்துக்குள்ளேயே வந்தார் அவர். அதுக்கேற்ற மாதிரி அது பட்ஜெட்டை முடிஞ்சிகிட்டே இருக்குது. அடுத்து சுதா கொங்கரா படம் பண்ணுறாங்க, ரொம்ப சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து சொசைட்டியில் ஒரு பெரிய வெடிகுண்டை போடுற படமாக இருக்கும். ஓகே சார், லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் இறங்கினா அடுத்த படம் வந்து ரத்னகுமார் இயக்கிறதா இருந்தது. அதில் இப்போ ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக ரத்னகுமார் இயக்க மாட்டார், வேறு யாரோ இயக்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிறது உண்மையாக சார்? அதான் லாரன்ஸ் வந்து அதில் ஏதோ கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. லாரன்ஸ் வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டார். அவர் திரும்ப திரும்ப அதை யோசிப்பார், திரும்ப திரும்ப பண்ணுவார். ஏற்கனவே அவர் படத்தை இயக்க வந்த ஒரு 3 பேர் ஒரு வாரத்தில் கிளம்பி போயிட்டாங்க, வேறு வேறு தயாரிப்பு நிறுவனங்கள் தயாரிக்கிற படம். ஸோ அதனால் அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஷூட்டிங் போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதில் இவங்க ஒரு வேளை ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னு தெரியல. ரத்னகுமார் மோஸ்ட்லி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கெட்டப்பை ரிவீல் பண்ண மாட்டார், அவர் நார்மலாகவே தான் இருப்பார். பட் இப்போ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த கெட்டப்பை ரிவீல் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன படம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு? அது வந்து விடுதலை பார்ட் டூக்கான கெட்டப் தான். அது அவர் வெற்றிமாறனே சொன்னாரா, நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை புலவர் கலியபெருமாளுடைய கெட்டப் இது தான் அப்படின்னு இந்த சமூகத்துக்கு சொல்லணும்னு நினச்சாங்களான்னு தெரியல, போங்க அப்படின்ட்டாங்க. எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க, மிக்க நன்றி சார். நன்றி. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026.